ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு கீரை வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கீரை வடை பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்து 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பையும் ஒரு 4-5 தடவை நான் அலம்பிட்டு அதை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து குறைஞ்சது வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் 4-5 மணி நேரம் வரைக்கும் கூட வந்து இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறின பருப்பை இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் எடுத்து வந்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உளுத்தம் பருப்பை தனியாக கடலை பருப்பை தனியாக அரைக்கிறேன். நீங்கள் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணியே இல்லாமல் பருப்பை மாத்திரம் வந்து அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த கீரை வடைக்கு காரத்துக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் வந்து சேர்க்க போகிறேன். ரெண்டையும் வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பேஸ்ட்டாக வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் திருகி போடுறது இல்லை பொடியாக கட் பண்ணி போடுறது அப்படின்னாலும் போடணும். வாயில் கடிப்படக்கூடாதுங்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துன்ட்ருக்கேன். அடுத்தது இதில் வந்து நம்ம கீரை சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கீரையை அலம்பிட்டு தண்ணியை வடிச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா கீரையை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பருப்புக்கு 3 கப்பு வரைக்கும் நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம். நிறைய கீரை இருந்தால் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதனால 3 கப்பு கீரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் வந்து கீரை சாதத்துலேயும் சொல்லியிருந்தேன், கீரை வந்து ஜாஸ்தி உப்பு பிடிக்காது, டக்குன்னு கடிச்சிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துன்ட்டு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துன்ட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருலாம். கலந்து மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நான் இன்றைக்கி இதில் முளக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை கூட வந்து சேர்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலி நல்லா இருக்கும். சேர்த்துன்ட்டு இப்போ வந்து நம்ம மாவை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா இதை நான் உங்களுக்கு எப்படி தட்டி வந்து அடுப்பில் போடணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வாழையில இல்லை பிளாஸ்டிக் கவர் இல்லை ஒரு வடிகட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கையிலேயே தான் தட்ட போகிறேன். முதல்ல 2 கையையும் நல்லா ஈரம் பண்ணிட்டு ஒரு பால் சைஸ் அளவு மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இது வந்து திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா தட்டின்ட்டு நடுவில் ஒரே ஒரு ஓட்டை போட்டுன்ட்டு இதை வந்து இந்த உள்ளங்கையிலேருந்து விரலுக்கு வந்து மாற்றின்றுங்க. ஒரு கையோட உள்ளங்கையிலேருந்து இன்னொரு கையோட விரலுக்கு மாற்றின்ட்டு இப்படியே நம்ம வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டிதான். இப்போ நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடான எண்ணெயில் இதை வந்து போட்டுட்டு உடனே கலராதிங்க, திருப்பி விடாதீங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வடை வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதுவே இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி மேலே வந்து வரும். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து மெல்ல வந்து திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு திருப்பினா வந்து உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா அப்படி பொறுமையாக திருப்பி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீரை வடை வந்து ரெடியாகிடுத்து. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்ல கரகரன்னு இருக்கும் வெளியில். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கையும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். என்ஜாய்.